Hello friends, welcome back to my channel Priyas Lifestyle Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வந்து குதிரவாளி பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குதிரவாளி பொங்கல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் குதிரவாளி அரிசி எடுத்துக்கறேன். முக்கா டம்ளர் வந்து பைத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டத்தையும் தண்ணி ஊத்தி நல்லா கலஞ்சி எடுத்துப்போம். இது போல ரெண்டு மூணு வாட்டி கலஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ இதில் நம்ம கலைஞ்சி வச்சிருக்க அரிசியையும் பருப்பையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னே குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குக்கர் 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் நல்லா போனதுக்கு அப்புறமா குக்கரை ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். நல்லா குழஞ்சிருக்கான்னு பாருங்க. இல்லைன்னாக்கா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதே போல் 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டுப்போம். 1 துண்டு இஞ்சியை வந்து இது போல் துருவி போட்டுக்கலாம். 10 முந்திரி பருப்பை வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்துப்போம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் இதை போட்டுப்போம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்டியான குதிரவாளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். பாய்.